லைகா புரொடக்ஷன், சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில், உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில், பிரம்மாண்டமான இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் 2 வெற்றி நடை போடுகிறது. இதுல கூடுதல் வந்து காங்கிரஸ்க்கு தான் இதுல பொறுப்பு இருந்தது. காங்கிரஸ் தான் இதை வந்து பொதுப்பட்டியலுக்கு கொண்டு போய் சேர்த்தது. அன்னைக்கு இந்திரா காந்தியை கொண்டு போய் சேர்த்தார். ஆனால் இன்னைக்கு நீங்க பேசுறது இல்ல, ராகுல் காந்தியுடைய நேற்றைய முதலமைச்சருக்கான கடிதம், நீங்க அன்னைக்கே இதை செய்யாம இருந்திருந்தா இன்னைக்கு தமிழ்நாடு இவ்வளவு ஃபேஸ் பண்ணி இங்கேயே இவ்வளவு விவாதம் தேவை இருக்காதுல்ல? கண்டிப்பா. இப்போ இது வந்து 1976 கன்கரண்ட் லிஸ்ட்டுக்கு மாற்றப்படுது. அதுக்கு முன்பதாக 1963 சப்ரூவ் கமிட்டி வந்து இதை மாற்றணும், இதை வந்து கன்கரண்ட் லிஸ்ட்டுக்கு கொண்டு வரணும், அப்போ தான் வந்து குவாலிட்டி ஸ்டாண்டர்ட் இந்த வார்த்தைகள் தான் மஞ்சைக்கு முன்வைக்கப்பட்டது. ஒரு தேசிய அளவில் ஒரு குவாலிட்டியை நம்மளால் இம்ப்ரூவ் பண்ண முடியும்னா கன்கரண்ட் லிஸ்ட்டுக்கு நம்ம மாற்றி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி 1963 ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாங்க. அதை 1964-66 எஜுகேஷன் கமிஷன் வந்து இல்லை வேண்டாம், அது வந்து மாநிலங்கள்கிட்டயே இருக்கட்டும், மாநிலங்கள் தான் அந்த மாநிலங்களுக்கு ஏற்ற மாதிரியான கல்வி கொள்கையை அமைத்துக் கொள்ள முடியும். சப்ரூவ் கமிட்டி ரெக்கமெண்டேஷனை கேன்சல் பண்ணிட்டு தான் மறுபடியும் அதை கன்கரண்ட் லிஸ்ட்லேயே இருக்க விட்டாங்க. எமர்ஜென்சி காலகட்டத்தில் இன்னைக்கு இருக்கக்கூடிய தரவுகள் எல்லாம் வச்சு நான் இன்டர்பிரேட் பண்ணும்போது எனக்கு ஒரு விஷயம் எப்படி புரியுது, புலப்படுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு காவலன் இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு அனாலஜிக்காக நான் இதை சொல்கிறேன். ஒரு காவலன் கிட்ட ஒரு தீப்பந்தத்தை கொடுக்குறீங்கன்னா அந்த காவலன் அந்த தீப்பந்தத்தை வச்சு என்ன செய்வான், அந்த ஊரில் வெளிச்சம் வர்றது மாதிரி பார்த்துக்கிட்டு இருப்பான், இல்லைனா யாராவது ஏதாவது திருடம் உள்ள வந்து திருடிட்டு போகிறானா இல்லையான்றதை பார்க்கறதுக்காக அந்த தீப்பந்தத்தை பயன்படுத்திப்பான். இதே இது ஒரு குரங்கு கிட்ட அந்த தீப்பந்தத்தை கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணும், அந்த குரங்கு காட்டை நாட்டை எல்லாத்தையும் அழிச்சு விட்ரும். அப்போ 1976 இதை கொண்டு வரும்போது இந்திராமையாருக்கு ஒரு பார்வை இருந்திருக்கலாம். அது என்ன பார்வைன்றதையும் நான் சொல்லிடுறேன். இன்னைக்கு உங்களுக்கு நமக்கு இருக்கக்கூடிய டேட்டா எவிடன்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது கர்நாடகா மாநிலத்தில் பாஜகவினர் ஆட்சி செய்து கொண்டிருந்த காலகட்டத்தில் பெரியாருடைய வாழ்க்கை வரலாற்றையும், நாராயணகுருனுடைய வாழ்க்கை வரலாற்றையும், பகத்சிங்கினுடைய வாழ்க்கை வரலாற்றையும் அவருடைய பாடத்திட்டத்திலிருந்து நீக்கிவிட்டு RSS தலைவராக இருக்கக்கூடிய ஹெட்கேக்கருடைய ஸ்பீச்சஸை சேர்த்தாங்க. ஒன்று, அதுக்கு பிறகு உத்தரகாண்ட், குஜராத், எல்லா இடங்களையும் நடந்துச்சு. ஏற்கனவே 2018 ஒரு இஸ்லாமிய பெண்மணி ஹிஜாப் அணிஞ்சிட்டு வந்தாங்கன்ற ஒரே காரணத்துக்காக நீங்க உள்ள விடாம ஸ்டாப் பண்ணீங்க. நம்மளுடைய குழந்தைகள் தாலியை கலத்த சொல்றது, உள்ளாடைகளை கலத்த சொல்றது, இந்த மாதிரி ஹராஸ்மெண்ட் உள்ளாக்கப்பட்டது. நான் சொல்லல, உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளை 4 நாட்களுக்கு முன்பதாக கேட்டிருக்கிறார்கள், இந்த NTA நடத்தக்கூடிய இந்த நீட் தேர்வு அப்படிங்கிறது நம்ம மாணவர்களை மன ரீதியாகவும் உளவியல் ரீதியாகவும் தாக்குதல் நடத்துவதற்காக துணை போகிறார்களோ NTA அப்படிங்கிற கேள்வியை உயர்நீதிமன்ற மதுரை கிளை முன்வைக்குது. அதன் பிறகு நீட்டிற்கு எதிராக எல்லா மாநிலங்களுடைய போராட்டங்கள், இப்படிப்பட்ட பல விஷயங்களை பார்த்து தான் நம்ம இன்னைக்கு ஒரு பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு 2019 காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் அதாவது இந்த ஆரம்ப கல்வியிலிருந்து அந்த எஜுகேஷன் முடிகிறது வரைக்கும் நம்ம அதை வந்து ஸ்டேட் லிஸ்ட்டுக்கு மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் கொடுத்திருந்தோம். இந்த 2024 தேர்தல் அறிக்கையிலையும் கூட எங்களுடைய ப்ராமிஸ் என்னவா இருந்துச்சு அப்படின்னா, 7th ஸ்கெட்யூலில் இருக்கக்கூடிய சில அமைப்புகளை மட்டும், சில திட்டங்களை மட்டும் நம்ம எடுத்து ஸ்டேட் லிஸ்ட்டுக்கு மாற்றுறதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணி நெகோஷியேட் பண்ணி கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நாங்கள் வந்திருக்கோம்னா, இது ஒரு எவல்யூஷன், ஒரு கட்சியினுடைய எவல்யூஷன். அன்னைக்கு இருந்ததுக்கு பிறகு நம்மக்கிட்ட சில எவிடன்சஸ் கிடச்சிருக்கு, அந்த எவிடன்சஸ் கிடச்சி இன்னைக்கு நம்ம அன்னைக்கு இருந்த நிலையிலிருந்து காங்கிரஸ் இப்போ என்ன செய்ய போகிறது? ஏன்னா ஒரு கேள்வி, நீங்கள் நேற்றைய ராகுலுடைய கடிதமாக இருக்கட்டும், முதலமைச்சருடைய இன்னைக்கு கோரிக்கையாக இருக்கட்டும், இன்னைக்கு அதிகாரப்பூர்வ எதிர்கட்சியாக காங்கிரஸுடைய ரூல் அன்னைக்கு பேசினது, எதிர்கட்சி தலைவராக அவர் பேசினதோட முடியுதா, இல்லை நீங்கள் சொல்கிற எவல்யூஷன் ப்ராசஸ்க்கு தயாராகிருக்கீங்களா? அதை எப்படி நீங்கள் வந்து இதை வந்து செய்ய போறீங்க, அரசு எப்படி செய்யும் இது? நம்ம கிட்ட இன்னைக்கு பவர் கிடையாது. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பவர் என்னன்னா, போராட்டங்களை போராட்ட வடிவாக முன்வைக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை சட்ட வடிவாக நம்ம போராட்டங்களை முன்வைக்கிறதா இருந்தாலும் சரி, இந்த போராட்டங்களின் மூலமாக தான் இந்த அரசுக்கு நம்ம ப்ரெஷர் கொடுக்க முடியும். அதுவும் இல்லாமல் கிட்டத்தட்ட இந்த தடவை 234 MPக்கள் நமக்கு இருக்கிறார்கள், அவர்களால் நினைச்சது மாதிரி எல்லா திட்டங்களை எல்லாம் பாஸ் பண்ணிட்டு போக முடியாது. அப்போ பாராளுமன்றத்தில் எப்படி எல்லாம் நமக்கு அவங்களுக்கான ப்ரெஷரை கொடுக்க முடியுமோ அப்படியான ப்ரெஷர்களை நம்ம கொடுப்போம். அதே மாதிரி இன்னொரு 3-4 மாநில தேர்தல்கள் வர இருக்கிறது. அந்த தேர்தல் முடிவுகள் நமக்கு வரும்போது மாநிலங்களிலும் நமக்கான ஸ்ட்ரென்த் வந்து அதிகமாகும். அவர்கள் இருக்கக்கூடிய ஆண்டு கொண்டிருக்கிற ஒரு மாநிலமான மகாராஷ்டிராவிலேயே நீட்டிற்கு எதிரான குரல்கள் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்ப எல்லா மாநிலங்களுடைய கண்ட்ரோலும் நம்ம கிட்ட வரும்போது பிரஷர் போடுறதுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும். ஏதோ ஒரு புள்ளியில அவர்களால் அந்த பிரஷரை தாண்டி போயிட முடியாதுன்றது அவங்களுக்குமே தெரியும். பால் உங்க கோட்ல இருக்கும் பொழுது நீங்க அதை செய்யல, இப்ப அவங்க கோர்ட்டுக்கு போன உடனே செய்யுங்க செய்யுங்கன்னு நிர்பந்திக்கிறதுங்கிறது சரியான எந்த காலகட்டத்தில் இருந்தது சொல்றீங்க?
எந்த காலகட்டத்தை எங்க எங்க உங்க ஆட்சியில நீங்க இப்ப அதுக்கு கூட பிரின்ஸ் சொன்னாரு டிஎம்கே வந்து ஒரு பார்ட்னரா தான் இருந்தாங்க அதுல. ஆனால் காங்கிரஸ் நீங்க செஞ்சிருக்கலாம் இல்லையா? அப்ப அதைத்தான் நான் சொல்றேன். அன்னைக்கு இந்த இதை கொண்டு வரும்போதே, இதை கன்கரண்ட் லிஸ்ட்டுக்கு நம்ம மாற்றும் போதே நம்முடைய செயல் வடிவம் என்னவா இருந்துச்சுன்னா, எங்களால் மாநில சுயாட்சிக்கு பிரச்சனை வராது அப்படிங்கிறது தான். எங்களால் மாநில சுயாட்சி தத்துவத்திற்கோ இல்ல மாநிலத்தில் ஆண்டு கொண்டிருக்கிற கட்சிகளுக்கோ இல்ல ஆட்சிக்கோ பிரச்சனை வராது அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஸ்டாண்ட் பாயிண்டா இருந்தது. 2004 to 2014 வரைக்கும் கூட்டாட்சி தத்துவத்தை எப்படி நடத்தணும் அப்படின்றது தான் எல்லாருமே நம்ம அதை பார்த்தோம். அப்ப எந்த பிரச்சனையுமே வரல. நீட்டா இருந்தாலும் கலைஞர் கருணாநிதி இங்கிருந்து சொல்றாங்க அப்படின்னா உடனே நம்ம அதுக்கு பதில் சொன்னோம். அவங்களுக்கு ஒரு நெகோசியேஷனுக்கு நம்ம ரெடியா இருந்தோம். அதுதான் ராகுல் காந்தி பாராளுமன்றத்தில் பேசும்போது சொல்லியிருப்பார், இந்தியா வந்து ஒரு கிங்டம் கிடையாது, ஒரு நேஷன் கிடையாது, ஒரு யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். இங்க வந்து நெகோசியேஷன் முன்னிலைப்படுத்தி தான் எந்த ஒரு திட்டத்தையும் செயல்படுத்த முடியும். காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது, பால் எங்க கோர்ட்ல இருக்கும்போது, நாங்கள் மாநில சுயாட்சிக்கோ இல்லை இங்கு இருக்கக்கூடிய கூட்டாட்சி தத்துவத்துக்கோ பங்கம் விளைவிக்கவில்லை. ஆனால் இன்னைக்கு அவங்க கோர்ட்ல பால் இருக்கும்போது எந்த மாநிலத்தை எப்ப உடைச்சு என்ன பண்ணுவாங்க தெரியாம நம்ம தலைக்கு மேல ஒரு கத்தி தொங்கிட்டு இருக்க மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருப்பதனால் தான் இந்த கேள்விகள் எல்லாம் வருகிறது அப்படின்றதுனால தான் இதெல்லாம் பேச வேண்டியிருக்கு. இன்னைக்கு குறுக்கிட்டீங்க. ஆமா, நிறைய குறுக்கிட்டேன். அதுல முக்கியமா காங்கிரஸ் ஆட்சி செய்த காலத்துல 2014 வரைக்கும் மாநிலங்கள் தங்களுடைய கல்வி திட்டத்தில் ஏதாவது மாற்றம் கொண்டு வரணும்னு கோரிக்கை வச்சா அதில் தலையிட்டதே கிடையாதுங்கிறத முதல்ல நினைவில் வச்சுக்கணும். அதனால தான் பால் உங்கள் கோர்ட்டில் இருந்தப்போ கூட நீங்கள் ஏன் செய்யலை அப்படின்னா குறுக்கீடு இல்லை. அதனால் அவரவர் நிலத்தில் அவரவர் விளைச்சலை செய்து கொண்டார்கள். குறுக்கீடு என்று வரும்போது தானே பார்த்தீனியை உள்ளே வரக்கூடாதுன்னு தமிழ்நாட்டு அரசு போராடி கொண்டு இருக்கிறது. அதனால ஒரு பேப்பர் லீக் நடந்துச்சு. அப்ப பேப்பர் லீக் நடத்தும் போது எக்ஸாம் நடத்திட்டு இருந்தது சிபிஎஸ்இ. அந்த சிபிஎஸ்இ ஒரே வாரத்துல எக்ஸாம் கேன்சல் பண்ணிட்டு ரீடெஸ்ட் கண்டக்ட் பண்ணாங்க 2004. ஆனா இன்னைக்கு என்டிஏ கிட்ட போயிட்டு ஏன் ரீடெஸ்ட் கண்டக்ட் பண்ணலன்னு கேட்டதுக்கு அவங்க சொன்ன பதில், எங்களுடைய செக்யூரிட்டி புரோட்டோகால்ஸ், நாங்க இந்த தேர்வுக்கு வச்சிருந்த செக்யூரிட்டி புரோட்டோகால்ஸ் எல்லாம் பிரீச் ஆயிடுச்சு. இந்த யாரெல்லாம் இந்த குளறுபடிகளில் ஈடுபட்டார்களோ அவர்களுக்கு எங்களுக்கு பாதுகாப்பு முறைமைகள் எல்லாம் தெரிஞ்சிருச்சு. 2024 வந்து சொல்றாங்க டெக்னாலஜி வளர்ந்துருக்கு.